பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த மகப்பேறு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டு இருந்தது. இப்போ 99% ஓப்பன் சிசேரியன் சர்ஜரிஸ் தான் நடக்குது. இதற்கான நிறைய காரணங்கள் சொல்லப்படலாம், பட் இருந்தாலும் பெயின் அப்படிங்கிறது வந்து அந்த லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதில் நவீன சிகிச்சை முறைகள் இருக்கா? அப்படி இருக்குன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. மகளிருக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், ஃபைப்ராய்ட் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஓப்பன் சர்ஜரியை தவிர்த்து வேறு சர்ஜரிஸ் இருக்கா? அப்படி இருக்குன்னா அதில் என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இது குறித்து இன்னைக்கு வந்து நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக லிமா லைஃப் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ் உடைய அட்வான்ஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் மற்றும் லேசர் கைனகாலஜிஸ்ட் நம்மளோட இருக்காங்க, டாக்டர் தீபா கணேஷ், MSFICRS அவர்கள். அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சிகிச்சைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், இல்லை ஓப்பன் சர்ஜரிஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோமா, இல்லைனா பெட்டர்மெண்ட் கொடுக்குறோமா? நம்ம லேடிஸ்க்கு வந்து இந்த சிகிச்சைகள் மூலமா ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குறோமா, உங்களுடைய கருத்து என்ன? நான் ரெண்டுமே சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி நவ் அட்வான்ஸ்ட், நீங்க டெக்னாலஜினாலே வந்துட்டு இருக்கனால ஓப்பன், முந்திலாம் எல்லாமே ஓப்பன் சர்ஜரி நடந்துட்டு இருந்தது. இப்போ லேப்ரோஸ்கோபிக் கீஹோல் லேசர் சர்ஜரின்றது பார்த்தீங்கன்னா அந்த இன்செஷனே பார்த்தீங்கன்னா அந்த டோரில் அந்த கீஹோல்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இன்செஷனே இருக்கும். ஓப்பன்னா ஃபுல்லாக 10-12 சென்டிமீட்டர்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் என்ன என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி சிசேரியன் இப்போ இருக்க டெக்னாலஜி பிரகாரம் சிசேரியன் தவிர எல்லா மாதிரி சர்ஜரிஸும் இந்த லேப்ரோஸ்கோபிக் கீஹோல் சர்ஜரி மூலிமா பண்ணலாம். ஸோ கம்மிங் டு விமன், விமன் பெண்களுக்கு என்னென்ன சர்ஜரி பண்ணலாம்னா, காமன் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டி வருது, அது ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்கிறோம். அது சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் லேப்ரோஸ்கோபிக் மூலிமா ரிமூவ் பண்ணலாம். ரெண்டாவது கர்ப்பப்பையில் பிரச்சனை, நிறைய ப்ளீடிங்னு வருவாங்க, எக்கச்சக்கமாக பெயின்னு வருவாங்க, இதில் கேன்சர் கட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணலாம். அது ஒன் காமன் யங் கேர்ள்ஸ்ல இருந்துட்டு ஓல்டர் விமன் வரைக்கும் வருது அந்த ஓவேரியன் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த முட்டைப்பையில் வந்துட்டு கட்டி, அதுவும் வந்து லேப்ரோஸ்கோப்பியாக பண்ணலாம். ஸோ சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி சிசேரியன் தவிர எல்லாமே லேப்ரோஸ்கோப்பியாக பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ் ஓப்பன் ஒர்க்கிங் உமனா அவங்க ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சலாம். தட்ஸ் அ மேஜர் மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா ஹீலிங் இஸ் வெரி ஃபாஸ்ட்டாக, ரெக்கவரி இஸ் வெரி ஃபாஸ்ட்டாக, அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நம்ம சீக்கிரம் பண்ண ஆரம்பிச்சலாம். தட்ஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து லேப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் அப்படின்னும் போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, அது குறித்து விரிவான விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லக்ஷ்மி காலர் இருக்காங்க, பேசலாம். லட்சுமி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வியை கேட்கலாமா? ஓகே, லட்சுமி மேம் தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த பிரச்சனைகள், அதாவது போஸ்ட் சர்ஜரி, நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க? நீங்க சொன்ன மாதிரி சொல்றதை கேட்கும் போதே வந்து சந்தோஷமா இருக்கு, உடனே வந்து ஒரு 2-3 டேஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு வேலை இருக்கு, ஒரு நியூட்ரல் ஃபேமிலி இருக்கு, ஸோ அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது ஆஃப்டர் இந்த மாதிரியான சர்ஜரிஸ் அவங்களோட வேலைகளை அவங்களே பார்க்கலாம்னும் போது இட்ஸ் எ குட் சைட். இப்போ வந்து நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா ஈஸியா சர்ஜரி முடிஞ்சிருச்சு, 2-3 டேஸ்ல அவங்க ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம லேடிஸ் இருக்காங்கல்ல, ஹெவியா எடுத்து போட்டுக்குவாங்க எல்லா வேலையும், எல்லாம் என்னாலதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அவங்களுக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், ஓப்பன் சர்ஜரினா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம், பட் லேப்லாம் ரெஸ்ட்ல இல்ல அடுத்தால எந்திரிச்சு நடங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் படுத்தலாம் இருக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணல, ஜஸ்ட் கீ ஹோல் சர்ஜரி, குட்டி ஒரு இன்செஷன் தான் போட்டிருக்கோம். ஏன் படுத்திருக்கீங்க? நெக்ஸ்ட் டேவே எந்திரிச்சு நடங்க. ஸோ வி ஆஸ்க் தெம் டு வாக், மொபிலைஸ், இந்த மாதிரி படுத்தலாம் இருக்கக்கூடாது. ஒன்லி திங் வாட் வி சே இஸ் லைக் அட்லீஸ்ட் ஒரு 1 week or 10 days வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் சம்டைம்ஸ் உள்ள நம்ம சூச்சர் போட்டிருப்போம், கீழ் வழியாக சூச்சர் போட்டிருப்போம், அது மட்டும் தான். மற்றபடி லைக் யூ கேன் ஜஸ்ட் பி ரெகுலர். மேஜராக வந்துட்டு இது அவாய்ட் பண்ணுங்கன்னு எதுவும் சொல்றது கிடையாது. உள்ள திங் இஸ் கொஞ்சம் அந்த 1 week or 10 days டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ். மற்றபடி வில் லாஸ் தெம் டு மொபிலைஸ், நடங்க. 1 week கழிச்சு நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் கோயிங், தட் ஷுட் பி எ ப்ராப்ளம்.
ஒரு சர்ஜரி நடந்ததுக்கான அடையாளமே தெரியாத தெரியாது. அளவுக்கு they can have the routine life லாட் ஆஃப் பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்ராட்ல இருந்து வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க நான் 1 வீக் தான் இந்தியால இருக்கேன், எனக்கு ஃபிளைட் நான் புக் பண்ணிட்டே வந்துருவாங்க. ஸோ ஐ ஹவ் டு கோ பேக். ஸோ பாத்தீங்கன்னா 3rd day, 4th day முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபிளைட் பிடிச்சி அவங்க ஊருக்கு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி வெரி ரெக்கவரி இஸ் வெரி ஃபாஸ்ட், ரெக்கவரி வெரி ஃபாஸ்ட். அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால இதெல்லாம் பாசிபிள் ஆகிருக்கு. அடுத்ததான் இன்னொரு நேர் சென்னையில இருந்து இருக்கிறாங்க, விஜயலட்சுமிங்கிற நேர் பேசலாம் டாக்டர். விஜயலட்சுமி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ மேம், எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 1 வீக் வந்து தள்ளி போகுது, 1 வீக் ஆர் 10 டேஸ் தள்ளி போகுது. அதுவும் இல்லாம பெயின்ஃபுல்லா இருக்கு, பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 டேஸ் கழிச்சு பெயின் ஜாஸ்தியா இருக்கு. உங்களுடைய ஏஜ் என்னமா? 27 மேம். மேரேஜ் ஆயிடுச்சா? ஆ மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, பிஎஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது, இதற்கான தீர்வு என்னங்கறத டாக்டர் சொல்லுவாங்கம்மா. நீங்க போன் வச்சிட்டு டிவி பாருங்க சரிங்களா? ஆ சரிங்கம்மா, தேங்க் யூ. ஹலோமா, ஒன்னு வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வருது? ரெகுலரா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தது? கட் பண்ணிட்டாங்க டாக்டர். ஓகே, ஜஸ்ட் பெயின் இருக்கு. ஆமா பெயின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத்தனை நாளைக்கு யூஸ்வலி வந்துட்டு 21 to 35 days வரைக்கும் வந்தால் இட்ஸ் அ நார்மல் பீரியட். 1 வீக் முன்ன பின்ன வந்தால் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் யூஸ்வலி 28 டேஸில் வந்துடும், திடீர்னு இப்போ எனக்கு 25 டேஸில் வருது, இல்லை 31 டேஸில் வருது. அதெல்லாம் அப்சல்யூட்லி நார்மல், வந்து கவலைப்படுற தேவையே இல்லை. எப்போ கவலைப்படனா லெஸ் தென் 21 டேஸ், இல்லை லெஸ் தென் 2 வீக்ஸ் அடிக்கடி ப்ளீடிங் வருதோ, இல்லை 35 டேஸ்க்கு மேலே தள்ளி போனால் தான் வி கால் இட் இஸ் இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ முன்ன பின்ன 1 வீக் ஆர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இட்ஸ் அ நார்மல் சைக்கிள். ஸோ இவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. ஒன்லி மோர் தென் 35னா தென் தே கேன் கோ அண்ட் செக் வித் அ கைனகாலஜிஸ்ட். ரெண்டாவது பெயின் இருந்து யூஸ்வலி கொஞ்சம் பெயின் இருக்கும், அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. முந்தி இத்தனை வருஷமா வந்துட்டு பெயின் இருந்ததோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் சம் வேற ஏதாவது டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது சொல்லலாம், வேற ஏதாவது அடினோமயோசிஸ், இல்லை கொஞ்சம் ஃபைப்ராய்டு கட்டி வந்திருக்கா, இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த மாதிரி இருக்கு தான் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேரபிளாக இருந்தால் சிம்பிள் பெயின் கில்லர் சொல்லிடும், ரொம்ப அன்பேரபிளாக இருந்தால் பக்கத்தில் கைனகாலஜிஸ்ட்ல அவங்க ஃபேமிலி டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் நான். பட் இரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா லெஸ் தென் 35 டேஸ் வரையும் தான் இட்ஸ் ரெகுலர் பீரியட் தான். இட்ஸ் ரெகுலர் பீரியட், ஆனால் அந்த பெயினுக்காக செக் பண்ண வேண்டி வரும். கண்டிப்பாக நிச்சயமாக விஜயலட்சுமி மேம் நீங்கள் கவலைப்பட வேணாம், டாக்டர் சொன்ன மாதிரி 35 டேஸ் தான் அப்படின்னா அது நார்மல் தான். இன்கேஸ் 35 டேஸ் தாண்டி வந்தது இந்த பெயினும் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர் லிமாவில் வந்து நேரில் பார்க்கலாம். லிமாவோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் போனீங்கன்னா டாக்டருக்கான கன்சல்டேஷன் என்னைக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கான லக்ஷ்மி மேம் டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 2 மந்த்ஸ் ஒரு தடவை தான் வருது. சரிமா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வயிறு வலி ரொம்ப இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப பெயினா இருக்கு, கொஞ்சம் லைன்லயே இருங்கம்மா, டாக்டர் கேள்விகள் கேட்பாங்க, அதற்கான பதில்களை சொல்லுங்க சரிங்களா. ஏஜ் வயசு என்னம்மா லக்ஷ்மி? என்னங்க உங்க வயசு? என்னங்க லக்ஷ்மி? ஏ வயசு வந்து 25. இப்போ எத்தனை நாளா இந்த மாதிரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது உங்களுக்கு? அதுக்கு 1 இயர் ஆவே எனக்கு அந்த 1 இயர் தான் வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சா லக்ஷ்மி? கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா, மேரேஜ் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்காங்களா? கல்யாணம். டிவி பார்க்க வேண்டாமா? டிவி பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், டிவி பார்க்க வேண்டாம் சரிங்களா. மேடம் வந்து உங்களுக்கான தீர்வுகள் சொல்லும் போது நீங்கள் டிவி பார்த்துக்கோங்க ஃபோன் வச்சுட்டு. இப்போ கேள்விகள் கேட்கும் போது டிவி பார்க்க வேண்டாம் சரிங்களா. மேரேஜ் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே, இப்போ 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு பெட்டர் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒன்று காமன் ப்ராப்ளம் வந்து நீர் கட்டி வர ஆரம்பிக்கலாம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் வரும். ரெண்டாவது தைராய்ட் ப்ராப்ளம் புதுசாக உங்களுக்கு இல்லை ஏற்கனவே இருந்தால் நீங்கள் செக் பண்ணிட்டு அது அந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க, இல்லைனா திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் கூட அந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் வரும், இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைன்றது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா யூஸ்வலி அது என்ன மாதிரி பிரச்சனை தெரிஞ்சோ அது அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் தரலாம். அது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால்,
அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் ஒன்ஸ் அண்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரலாம். அப்போ மெயின் வந்து வெயிட் குறைக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், குட் டயட், எக்ஸசைஸ். அதுவே 70-80% வந்து ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு சைக்கிள்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டசன்ட் டூ இட். ஸோ 80% எங்கள் உதவே தேவையில்லை, நீங்களே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தே கேன் டூ இட். ரிமைனிங் 20% இந்த மாதிரி நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரு மாதிரி நீர் கட்டி இருக்கோ இல்லை வேறு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னா அதுக்கு அந்த மாதிரி மெடிக்கேஷன் பண்ணி வி கேன் ரெகுலரைஸ். ஸோ மெஜாரிட்டி அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாவே அந்த ஹார்மோன்ஸில் பேலன்ஸ் ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபார் த பெயின் ஆஸ் ஐ செட், நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏன்னா ஒன்ஸ் அண்ட் 2 மந்த்ஸ் தான் வருதுன்றாங்க. ஸோ சம்திங் வேறு ஏதாவது இருக்கலாம், சப்போஸ் நீர் கட்டி இருந்து வேறு மாதிரி கட்டியிருந்தா கூட பெயின் வரும். ரெண்டாவது 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வரும்போதுட்டு ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும், பெயினும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலரைஸ் பண்ணும், அது சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு செக்அப் பண்ணுறது இட்ஸ் பெட்டர், இட்ஸ் பெட்டர். டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு டெலிவரி டைம்லயோ இல்லைன்னா வந்து கன்சீவ் ஆகும்போதோ ஃபைப்ராய்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி நம்மளுடைய இருக்கீங்க அப்படின்றத பற்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து இன்னொரு காலர் இருக்கிறாங்க, அவங்கள பேசிடலாம். வணக்கம்மா, இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நம்மளோட டாக்டர் தீபா கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நவீன லேப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க கேள்வி கேட்கலாமா, தொடர்புல இருக்கீங்கம்மா, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாளா வந்து பீரியட்ஸ் வரல, ஒரு 10 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி கழிச்சு வந்துட்டு இருந்தது. போன வருஷத்துல வந்து ஏப்ரல்ல வந்து பீரியட்ஸ் ஆச்சு, அதோட இந்த மாசம் 1 மாசம் உங்க வயசு என்னமா? வரதுக்கு முன்னாடி அது வரதுக்கு எனக்கு வந்து 27 ஏஜ் ஆகுது. 27, ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? வந்து ரெண்டு பையன் இருக்கு. ஓகே, ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த இந்த இடப்பட்ட நேரத்துல வந்து செஸ்ட் பயங்கரமா வலி, நெஞ்சு இந்த லெஃப்ட் சைடுல வந்து நெஞ்சு வந்து பயங்கரமா வலி. நீங்க கொஞ்சம் உங்க வெயிட் என்னமா? ஹைட் வெயிட் என்னது? ஹைட் வெயிட் என்ன? நான் செக் பண்ணல. வெயிட் வந்து நார்மலா இருப்பீங்களா இல்ல கொஞ்சம் on the little 48 நல்ல ஒலியா இருக்கு. ஓகே ஓகே, சரி. ஸோ நீங்க சொல்றீங்க ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் 1 இயர் வருதுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து செக்அப் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மெயின் திங் ஹார்மோன் ப்ரொஃபைல் பார்க்கணும், ஏன்னா இவ்வளோ நாள் தள்ளி போகக்கூடாது, நீங்க அப்படி விடவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ப்ரொஃபைல் என்னன்னு பார்க்கணும். ரெண்டாவது சொன்ன மாதிரி தைராய்டு செக் பண்ணும். மூணாவது அந்த கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ணும், ஏன்னா சப்போஸ் வேற மாதிரி கட்டி இல்ல நீர் கட்டி இருந்தா கூட இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் வரலாம். ஸோ இதை வச்சுதான் நெக்ஸ்ட். சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. தெரிஞ்சிடும் இந்த மாதிரி போட்டலாம். அது 45 அப்புறம் விடலாம், ஏன்னா அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நின்று மெனோபாஸ் ஆயிரும். பட் யங் ஏஜுக்கு வந்துட்டு ஒரு மந்த் ஸ்கிப் ஆனா கூட இமீடியட்லி ஜஸ்ட் செக்அப் அண்ட் மேக் இட் ரெகுலரைஸ். இட்ஸ் நாட் இவ்வளவு பெரிய கேப் விடக்கூடாது, ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே கிட்ட மாதிரி ஒரு ஒருத்தர் கன்சீவ் ஆகணும்னு நினைக்கும் போது ஒரு ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேவதிங்கிற இன்னொரு நேயர் வந்துட்டாங்க, அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டலாம். ரேவதி மேடம் வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ரேவதிமா லைன்ல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, டாக்டர் தீபா கணேஷ் அவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க, உங்க கேள்வியை கேட்கலாமா? மேடம் ஆக்சுவலி என்னோட ஏஜ் வந்து 32. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ரேவதி, கேக்குது. ரேவதி மேடம் டிவி பார்க்க வேண்டாம், டிவி பார்க்காம போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா? என்னோட ஏஜ் வந்து 32 மேம். ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து மந்த்லி ஆயிடுது, அதாவது டேட் டிஃபரன்ஸ் இருக்கு 18th to 22nd அந்த மாதிரி டேட் டிஃபரன்ஸ்ல ஆயிடுது. பட் ஒரே ஒரு நாள் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. ஓகே, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல மேம். ஒண்ணு, இது எத்தனை மாசமா இந்த மாதிரி ஒரு நாள் தான் வருது உங்களுக்கு? ஆமா, ஒரே நாள் தான் ஆகுது. அதான் எத்தனை மாசமா இந்த மாதிரி வருது? 6 மந்த்ஸ் தான் மேம் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு முன்னாடி ரெகுலரா இருந்தது இல்லையா?
அதுக்கு முன்னாடி ரெகுலரா நடுவுல நான் ஒரு அபார்ட் பண்ணேன், பேபி அபார்ட் பண்ணேன். அப்புறம் சின்ஸ் தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். ஓகே, நம்பர் ஒன் வந்து ஹீமோகுளோபின் செக் பண்ணுமா, உங்க ரத்தம் வந்துட்டு நார்மலா லெவல்ல இருக்கான்னு சொல்லிட்டு சொன்ன. ரெண்டாவது தைராய்டு, தைராய்டு இருந்தா கூட இந்த மாதிரி ப்ரீவியஸ் காலர்ஸ் வந்துட்டு ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம், கம்மியா இருந்தா அந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் தான். இப்ப உங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரி இருந்தா கூட ப்ளீடிங் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அது ஒண்ணு நீங்க செக் பண்ணும். ரெண்டாவது சொன்ன மாதிரி கண்டிப்பா ஸ்கேன், பிகாஸ் சப்போஸ் வந்து எண்டோமெட்ரியம் உள்ள அதுதான் வெளியே வந்து ஷெட் ஆகி பீரியட்ஸா வரும், அது ஏதாவது பிரச்சனை இல்ல, அங்க இன்ஃபெக்ஷன் இருக்கு. காமன் இன்ஃபெக்ஷன் உள்ள என்ன வரும்னா சப்போஸ் டியூபர்குலோசிஸ், டிபி, யூட்ரஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி சப்போஸ் கொஞ்சம் டெவலப் ஆகி இருந்தா கூட இந்த மாதிரி ஒன் டே தான் வரும். ஸோ மெயினாக இதை நீங்கள் மூணு செக் பண்ணும், செக் பண்ணா என்னன்னு தெரிஞ்சோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா ஸ்கேன் பண்ணும், கண்டிப்பா ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் அண்ட் ஹீமோகுளோபின் மெயின். சப்போஸ் ரொம்ப ரத்தம் கம்மியா இருந்தா கூட அந்த மாதிரி கம்மி ஆயிட்டு வரும், ஏன்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆச்சுன்றீங்க, ப்ரீவியஸ் வந்துட்டு ரெகுலர் சைக்கிள் வந்துச்சு இப்பதான் வரல. ஸோ ப்ராப்ளம் அனிமிக்கா இருந்தா கூட இந்த மாதிரி கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ரேவதி மேடம், கவலைப்பட வேணா, பேக்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க லிமாவை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. லிமா 9677222333, மெயில் ஐடி என்கொயரி அட் லிமா கீஹோல் சர்ஜரி டாட் காம், வெப்சைட் அட்ரஸ் www.limakeyholesurgery.com. ஸோ நீங்க வந்து ஒரு முறை கால் பண்ணி என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் நீங்க டாக்டர் பார்க்கலாம். டாக்டர், ஃபைப்ராய்ட் கட்டிகள் வரும்போது அது எப்படி ரிமூவ் பண்றது? நம்பர் ஒன் வந்து ஃபைப்ராய்ட் கட்டிங் பாத்தீங்கன்னா சிலப்பத்துக்கு ஆக்சிடென்டலா யூ கேன் ஃபைண்ட் அவுட் இந்த ஸ்கேன் எல்லாம் பாத்தீங்களா, 1 சென்டிமீட்டர் இருக்கும், 2 சென்டிமீட்டர் இருக்கும். லெஸ் தன் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து வரி பண்ண தேவையில்லை. எப்போ வரி பண்ணால் ஒன்லி வென் தே ஹேவ் சிம்டம்ஸ். ப்ளீடிங்னு வராங்க பாருங்க, எக்கச்சக்கமாக மந்த்லி ப்ளீடிங் வரும், இல்லை பயங்கர எக்ஸஸ் பெயின்னு வருவாங்க, இல்லை சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வி நீட் அ இன்டர்வென்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு யாரும் சர்ஜரின்னு சொல்கிறது இல்லை. லெஸ் தென் 3 சென்டிமீட்டர்ஸ் வித் ஆல் தீஸ் மைல்டு, கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, பெயின் இருக்கிறதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். எப்போ உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படனா இந்த மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தும் உங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் சிவியராக ஆகிட்டு தான் போகுது. ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இல்லை நீங்கள் ஃபாலோஅப் ஸ்கேன் பண்ணும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு யூ நீட் அ சர்ஜரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கட்டி இருக்கனால ஃபுல் கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த கட்டி மட்டும் வி கேன் ரிமூவ். ஸோ அந்த மாதிரி இந்த லேப்ரோஸ்கோபிக் மூலியமாக ஜஸ்ட் ஸ்மால் இன்சிஷனில் வந்துட்டு எவ்வளோ பெரிய கட்டி இருந்தாலும் வி கேன் ஜஸ்ட் ரிமூவ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி யங் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு நிறைய இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக அதெல்லாம் வருது. ஸோ அனதர் திங், சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு வரும்போது ஒன்லி திங் இஸ் வி டூ அ ஃபாலோ, பிகாஸ் ப்ரெக்னன்சி இருக்கும்போது நிறைய ஹார்மோன்ஸ் நிறைய பாடியில் வரும், ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு தேவைப்படும். அந்த டைமில் ஃபைப்ராய்டும் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் டெவலப் ஆகுது. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் இதுவும் இன்க்ரீஸ் ஆகாதான அந்த ஃபாலோஅப் ஸ்கேன் மட்டும் பண்ணுவோம். சில டைம்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேபிக் பிரச்சனை வரும், பிகாஸ் யூ வில் நாட் ஹேவ் அ ஸ்பேஸ் இன்சைட் த இது, ஏன்னா கட்டியும் பெருசாச்சுன்னா பாப்பா எப்படி உள்ள இருக்க ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது க்ரோ ஆகிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தென் யூ கேன் ட்ரை ஃபார் ப்ரெக்னன்சி. ஆர் அப்படியே ப்ரெக்னெட் ஆனால் கூட வி கேன் ஜஸ்ட் ஃபாலோஅப். நிறைய பேர் வந்து கட்டி இருந்தால் ஒன்றே அபார்ட் பண்ணணும்லாம் இல்லை, வி கேன் கீப் ஃபாலோயிங் அப். சப்போஸ் மேசிவாக ஃபாஸ்ட்டாக பெருசாகிட்டு போச்சுன்னா இன் தட் கேஸ் ஏதோ சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது அபார்ட் ஆயிரும் ஸ்பேஸ் இல்லாமல், இல்லைனா லைக் மேபி நெக்ஸ்ட் டைம் யூ கேன் ட்ரை ஃபார் ப்ரெக்னன்சி. தட்ஸ் ஒன்லி திங் நம்ம ஃபாலோஅப் ஸ்கேனில் ஃபாலோஅப்ஸ் இருக்கணும், கட்டாயம் கண்டிப்பாக சீரியஸ் ஃபாலோஅப்ஸ் இருக்கணும். அடுத்தது செய்யார்லேருந்து கிரோஷினி அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். கிரோஷினி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கமா, டாக்டர் தீபா கணேஷ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. நவீன லேப்ரோஸ்கோபிக் மற்றும் லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்கம்மா, பேசலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா பிறந்து இறந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 வருஷமாவே எனக்கு குழந்தை இல்லை. அப்புறமா இப்ப வந்து செக் பண்ணி போய் பார்த்தா தைராய்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தைராய்டு இருக்கு, 3 வருஷமா சாப்பிட்டு இருக்கும் அந்த மாத்திரையும், அப்படி இருந்தும் எனக்கு வந்து பீரியட் சரியா வரமாட்டேங்குது, 5 மாசத்துக்கு ஒரு முறை தான் வருது பீரியட். சரி, ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், ஆனா நீர் கட்டி கம்மியா தான் இருக்கு, அது வந்து ப்ராப்ளமே இல்ல. நீர் கட்டி இருக்குன்னாங்களா இல்லன்னாங்களா? அதிகமா இருக்கீங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வெயிட் நீங்கள் குறைக்கிறது தான், குட் ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் அது குறைச்சாவே உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிரும். ஒன்ஸ் பேலன்ஸ் ஆனாவே இந்த நீர் கட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீர் கட்டி குறைஞ்சாவே முட்டை மாதம் மாதம் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. எதுனாலனா பிகாஸ் நீங்கள் வந்து அந்த ஃபேக்டர் சைடு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் எவ்வளோ தான் நீங்கள் வந்து மாத்திரை எடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாலும் நீங்கள் வெயிட் குறைக்கலன்னா இட் வில் நாட் ஒர்க். ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி 80% உங்கள் கையில் தான் இருக்குது, ரிமைனிங் 20% தான் நாங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு தேவை. 80% நீங்களே அவங்க பண்ணிக்கலாமே. முதல்ல வெயிட் குறைங்க, நல்லா அட்லீஸ்ட் ஒரு 60 வர பாருங்கள். ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் பட் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுங்க, வெயிட் குறைங்க. குறைச்சாவே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வர ஆரம்பிச்சாவே முட்டை வந்து ரிலீஸ் ஆகும், தென் ப்ரெக்னன்சி வில் பி வெரி ஈஸி. இல்லைனா நீங்கள் இவ்வளோ வெயிட் வச்சுட்டு நீங்கள் இன்னும் 5 நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் எக் வில் நாட் கெட் ரிலீஸ்ட் ப்ராப்பர்லி. ப்ளஸ் தைராய்டு வேறு இருக்குன்றீங்க, ஸோ தைராய்டு ஆஸ் சச்சே வெயிட் உங்களுக்கு போடும். ஸோ ப்ளஸ் பாலிசிஸ்டிக்கும் வெயிட் போடும், ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சாதான் இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நார்மல் எக் ரிலீஸ் ஆகும், ப்ரெக்னன்சி வில் பி வெரி ஈஸி. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள் நீங்கள். நிச்சயமா கிருஷ்ணி மேடம், டாக்டர் வந்து டயட் இருக்க சொன்னாங்கன்னு பட்னி இருக்கக்கூடாது, ஹெல்த்தியான டயட் என்னங்கிறத கரெக்டான ஒரு டயட்டிஷியன் கிட்ட போயிட்டு நீங்கள் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டயட் மூலமா ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ப்ரெக்னன்சி இருக்கும். இல்லைனாலும் லிமாவோட அட்ரஸ் பேக்ட்ராப்ல இருக்கு, நீங்க அதை கான்டாக்ட் பண்ணியும் நீங்க டாக்டர் கிட்ட நேரில் பேசி தெளிவுபெறலாம். டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஓப்பன் சர்ஜரி ஆனதுக்கு அப்புறமாவோ இல்லைனா வந்து ஹெவியாக ஒரு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறமாவோ ஃபார் எனி ரீசன் லேடிஸ்க்கு வந்து ஒரு தும்பும் போதோ இல்லை இரும்பும் போதோ கர்ப்பப்பை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, இல்லை இறங்கியே இருக்கிறது, யூரின் லீக் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய லேடிஸ் சொல்றாங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்றாங்க வெளியில போகிறதுக்கு. இதற்கும் நம்மளுடைய நவீன சிகிச்சை முறைகள்ல தீர்வு இருக்கா? கண்டிப்பா, இது ஓப்பன் சர்ஜரியில வரதில்ல, சொல்லப்போனா முக்காவாசி வந்துட்டு நம்பர் ஒன் நார்மல் டெலிவரி போகும்போது பிக் பேபி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அந்த டெலிவரி டைம்ல. ஸோ அந்த முக்கிய வேலையை எடுக்கும் போது அங்கே இருக்க அந்த மசில்ஸ்லாம் வீக் ஆயிரும், நம்பர் ஒன். ரெண்டாவது வந்துட்டு ஆஸ் வி ஏஜ் கூட நம்ம மசில்ஸ் வந்து வீக் ஆகும். மூணாவது வந்துட்டு அவங்க நிறையா வெயிட் எப்போ பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நிறையா வெயிட் தூக்குறது, குடம் தூக்குறது, ஆர் லைக் சம் அந்த லேபர் ஒர்க்காக இருப்பாங்க. ஸோ மோர் அண்ட் மோர் வென் யூ லிஃப்ட் வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு வீக்காய் வீக்காய் கீழே வரும். ஸோ அதுதான் வந்து கர்ப்பப்பை வந்துட்டு அது கர்ப்பப்பை மேலே தான் அந்த யூரின் பை இருக்குது, அது கீழே மோஷன் பை இருக்குது. அதெல்லாம் ஆஸ் வி ஏஜ் ப்ளஸ் ரொம்ப நார்மல் டெலிவரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தாங்களோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரி ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணியிருந்தாலும் அந்த டைமில் மசில்ஸ்லாம் வீக் ஆகிட்டுனாகும், அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வரும். இறங்கி வரும்போது ஆகும் கொஞ்சம் தும்முனா இல்லை இரும்புனா கொஞ்சம் சிரிச்சா யூரின் கொஞ்சம் லீக் ஆகும். ஏன்னா அந்த இருந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் லூஸ் ஆகி கீழே வரும்போதுட்டு யூரின் அங்கே தங்காது. ஸோ என்ன பண்ணோம், யூஸ்வலி இந்த மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் யூஸ்வலி நம்ம எக்ஸசைஸ்ன்னு கொடுப்பாங்க, பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு. அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு ரெகுலராக அந்த எக்ஸசைஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் போகும்போதுட்டு அது இறங்காது, அது முக்காசி நம்ம பண்ணுறதில்ல. ரெண்டாவது சொன்ன மாதிரி லேடிஸ் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி திருப்பியும் நார்மல் வீட்டு வேலை லிஃப்டிங் வெயிட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்கள் லிஃப்ட் பண்ணலாம் பட் ஆனால் சேம் டைம் உங்கள் பெல்விக் ஃப்ளோருக்கும் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒன்று என்னன்னா நிறைய விமன் வந்துட்டு இது ரொம்ப வெக்கப்பட்டுட்டு வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, இதுக்கெலாம் தீர்வு இப்போ நிறைய இருக்கு. எக்ஸசைஸ் இருந்தது அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு திருப்பட்டில் இந்த மாதிரி லேசர் சிகிச்சையெல்லாம் நிறைய வந்துச்சு, நான் சர்ஜிக்கல். அதாவது நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நம்ம சர்ஜரி பண்ணவே தேவையில்லை, ஓபி ப்ரொசீஜர் தான் வந்து அந்த லேசர் மூலியமாக கூட அதை டைட்டன் பண்ணி பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ் விமன் ஷுட் கம் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து வரும்போதே வெக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் வரும்போது சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்ஜரின்னு சொன்னால் திருப்பி பயந்துட்டு போயிட்டு திருப்பி 2 கழிச்சு வருவாங்க. ஸோ என்ன வேற வழியே இல்லை, அப்போ வந்து நம்ம மருந்தும் கொடுக்க முடியாது, எக்ஸசைஸும் கொடுக்க முடியாது, இந்த நான் சர்ஜிக்கல் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட் சர்ஜரி. ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஏன் அவ்வளோ நீ வெயிட் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிரச்சனை இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் நீங்க என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே மெடிக்கேஷன்ஸ் எக்ஸசைஸ் இந்த நான் சர்ஜிக்கல் லேசர்ஸ்லயே நீங்க வந்து கியூர் பண்ணிடலாம். பட் யாரும் வர மாட்டாங்க, மெயின் வந்துட்டு அந்த ஒரு ஷைனஸ் ஒரு தயக்கம். உங்க உடம்பு நீங்க உங்க உடம்பு நீங்க தான் பாத்துக்கணும். இப்படி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டுனா ஃபைனலி ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்துக்கும் தெரியதான் செய்யும். ஏன்னா சர்ஜரின்னு போகும்போது எதுக்கு சர்ஜரின்னு கேட்க தான் செய்வாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து வெக்கப்படாம உங்க உடம்பு நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்தீங்கன்னா இட் பி பெட்டர். அந்த தசைகளை இறுக்கமாக்கக்கூடிய எக்ஸசைஸ் அந்த வயிற்று எக்ஸசைஸ் இருக்கு. ரெண்டாவது இப்போ சொன்ன மாதிரி லேசர்ஸ் வந்துருச்சு, அது ஜஸ்ட் ஓபி ப்ரொசீஜர் தான், ஒரு 10-15 minutes அந்த லேசர் போட்டு அதுவே டைட்டன் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி. ஸோ சர்ஜரி வந்து நம்ம தடுக்கலாம், அது நீங்க அப்படியே அது பண்ணாம விட்டீங்கன்னா ஃபுல்லா இறங்கி வந்துருச்சுன்னா கர்ப்பப்பையும் வெளியே வந்து இறங்கி இருக்கும், அந்த பிளாட்ரும் அந்த முட்டை யூரினும் ஃபுல்லா வந்துரும், சீரியஸா இருக்கும். அப்போ வழியில சர்ஜரி பண்ணி தான் வந்துரும். இல்லாம நம்ம வந்து முன்னாடி ஸ்டார்டிங்லயே பண்ணிடலாம். சென்னையில இருந்து சுமதிங்கிற நேயர் இருக்கிறாங்க, பேசலாம் டாக்டர். சுமதி மேம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சுமதி மேம் தொடர்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்.
டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. எனக்கு 34 இயர்ஸ். இன் பாஸ்ட் 7 இயர்ஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க. தென் ஓவர் வெயிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க. பட் எனக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு 6 to 7 மந்த்ஸ் கண்டினியூஸா இருக்கு டாக்டர். சோ நான் இது ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அவங்க யூட்ரஸ்ல வந்துட்டு நம்ம ஃபேட்டி ஆக்கி சம்திங் என்னமோ சொன்னோம். பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் டு டெல் தட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. மத்தபடி எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் சொல்லிட்டு அந்த ஓவரீஸ் ஆர் நார்மல். ஓவரீஸ் ஆர் நார்மல் ஸ்கேன்ல I think it is normal. They told me it was normal. There is no problem. Only left side வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு சம்திங் they would have told me. அதுதான் எனக்கு தெரியும். பட் இப்போ திரும்ப அகைன் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் அதே ப்ராப்ளம். ஒரு 2 மந்த்ஸ் ஆகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கண்டினியூவா லாஸ்ட் மந்த் 4th-க்காகி 14th-க்கு முடிஞ்சதுங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த மந்த்தும் சேம் 4th-க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ வரலுமே எனக்கு வந்துட்டு இருக்குங்க. பட் ஸ்லோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. சோ உங்களுக்கு மந்த்லி ரெகுலரா வருது பட் டியூரேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? தட்ஸ் எ கம்ப்ளைன்ட் இல்லீங்களா? ஓகே ஓகே. பட் அந்த டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் தி ப்ளீடிங் இஸ் நாட் ஹெவி. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாக்கிங் எக்ஸசைஸும் பண்ணுங்க நம்பர் ஒன். ரெண்டாவது தைராய்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு அதை லெவல் நார்மலாவே வச்சுக்கோங்க. மூணாவது வந்துட்டு நீங்க ஸ்கேன்ல சம் ஏதோ ஃபைண்டிங் நீங்க அது அடினோமயோசிஸ்ன்னு சொன்னாங்களா இல்ல எண்டோமெட்ரிஸ் சொன்னாங்களா சம் ஃபேட்டி திங் நீங்களே அது என்ன என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இல்ல அந்த ரிப்போர்ட்ல வந்து டிஎன்சி ரிப்போர்ட் எனக்கு அப்படிதான் வந்தது. இன்னும் ப்ராப்ளம் இல்ல, லைக் லெஃப்ட் சைடுல வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டா இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் சொன்னாங்க டாக்டர். எனக்கு அது நான் பெங்களூர் ரீசெண்டா சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்கோம். சோ திஸ் ஷுட்ன்ட் பீ எ ப்ராப்ளம். நீங்க இப்போ நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க இல்லையா? You have doctor. So number one சொன்ன மாதிரி நீங்க அந்த கொஞ்சம் weight நீங்க குறைச்சாவே ஹார்மோன் செல் டைம்ஸ் வந்துட்டு நீர் கட்டி இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீர் கட்டி இல்லாம நீங்க அந்த ஹெவியர் சைடு இருந்தா கூட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கும், எக் ரிலீஸ் ஆகாது. சோ சில பேர்த்துக்கு இந்த நீர் கட்டி ஒவ்வியஸா தெரியும். ஒல்லியா இருந்தாலும் நீர் கட்டி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஒல்லியா தானே இருக்கேன், எனக்கே நீங்க குண்டா இருந்தாதான் முட்டை ரிலீஸ் ஆகாதுன்றீங்க. பட் நான் ஒல்லியா தானே இருக்கு. ஒல்லியா இருந்தாலும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டா இருக்கும், அவங்களுக்கு நீர் கட்டி இருக்கும். சோ ஹெவியர் சைடு ஃபேட்டா இருந்தாலும் இம்பேலன்ஸா இருக்கும், சம்டைம்ஸ் கட்டி இருக்கும் கட்டி இல்லாம இருக்கும். சோ மெயின் திங் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் மாத்துங்க. அந்த தைராய்டு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா அதே மெயின்டைன் பண்ணிட்டுவாங்க. தென் யூ கேன் ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க ப்ளீடிங் ஒன்றும் ஹெவியா கிடையாது. ஸோ ஸ்டில் யூ கேன் ட்ரை ஃபார் பிரெக்னன்சி. நீங்க டிஎன்சி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஏதாவது ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இல்ல லாப்ரோஸ்கோப்பி பண்ணாங்களா? ஓகே. ஸோ நவ் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு 1 இயர்க்கு மேல வந்துட்டு இஃப் தி நாட் கன்சீவிங் இப்போ பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஹிஸ்டோ லாப்ரோஸ்கோப்பின்னு இருந்துச்சு. என்னன்னா டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பின்றது, அது வந்து சர்ஜரி கிடையாது, டயக்னோசிஸ் பண்றதுக்கு. ஏன் இவங்களுக்கு வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் நார்மல், ஸ்கேன் நார்மல், ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும் போது ஏன் அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாது இருக்கும்போது நம்ம டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு. சி ஸ்கேன்ல வந்துட்டு ஓரளவு இமேஜிங் தான் தெரியும், நம்ம லேப்ன்றது உள்ள கேமரா போட்டு உள்ள பாக்கணும். பார்க்கும்போது அப்படி ஃபுல்லா தெரியும் அந்த கர்ப்பப்பை எப்படி இருக்கு, அந்த டியூப்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஓவரிஸ் எப்படி இருக்கு. சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரியும் டியூபும் ஒட்டிட்டு இருக்கும். சோ என்னதான் எக் ரிலீஸ் வந்து பிரச்சனை இல்லாம வந்து நம்ம லேப்ரோஸ்கோபிக்ல ஒரு டயக்னோசிஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹிஸ்டோஸ்கோபின்றது அந்த கர்ப்பப்பை உள்ள வந்துட்டு கேமரா விட்டு பாக்குறது. சோ உள்ள வந்து ஏன் வந்துட்டு அந்த பிரெக்னன்சி வந்து தங்க மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குது, அங்க உள்ள எண்டோமெட்ரியம் நல்லா இருக்கா இல்ல வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து பத்தலையா, அந்த ஹோல் நீங்க வந்து கர்ப்பப்பையை அலசி பாத்துறீங்க. எக்ஸாக்ட்லி, உள்ளேயும் பாக்குறோம் வெளியும் பாக்குறோம். சோ இட்ஸ் a part of investigation. சோ ப்ராபபிலி அவங்க பண்ணலினா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வுட் அட்வைஸ் her to go for diagnostic laparoscopy and hysteroscopy. அட்லீஸ்ட் தெரிஞ்சிரும். சில டைம்ஸ் டியூபல் பிளாக் இருக்கும், அந்த டியூப் வந்து டயர்ச்சி பார்ப்பாங்க. சோ எல்லாமே ஸ்கேன்ல நார்மலா இருக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா வரும், இவங்க சொன்ன மாதிரி மந்த்லி மந்த்லி வருது, எக் ரிலீஸ் ஆகுது. டியூப் பிளாக்கா இருந்தா அந்த டியூப் வழியா தான் அந்த எக் போகும். சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி, சோ சப்போஸ் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதே சிட்டிங்ல நம்ம கரெக்டும் பண்ணிடலாம். சோ இட்ஸ் நாட் ஒன்லி டயக்னோஸ்டிக், தெரப்பியூட்டிக் கூட. Okay. So it's a part of investigation. So next. ரொம்ப நல்ல விஷயம் இந்த டயக்னோசிஸ் பண்றது. லாஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க கும்பகோணத்துல இருந்து, செல்விங்கிற நேயர். செல்வி மேடம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க. செல்வி மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க. யூரின் போற இடம் வந்து ஒரே அரிப்பாவே இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? 31. என்ன வயசு? 31. 31 இயர்ஸ். 31. ஓகே. உங்களுக்கு அடிக்கடி வருதுங்களா இந்த மாதிரி?
நேயர்கள் சார்பாகவும் நிலத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நேயர்களே.